சரித்திரம் பேசு, நான் உங்கள் சேவியர். முத்தி பேறு பெற்ற தேவசகாயம் பிள்ளை, இவரை பற்றித்தான் இந்த வீடியோ தொகுப்பில் காண இருக்கின்றோம். தமிழகத்தின் முதல் புனிதர், கிறிஸ்தவர்களால் மறைசாட்சியாக போற்றப்படும் கன்னியாகுமரி மன்னி மைந்தர் ஆவார். நீலகண்டன் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் திருமுழுக்கு பெற்றபோது லாசர் என்பதன் தமிழ் பதமான தேவசகாயம் என்ற பெயரை பெற்றார். உயர்வகுப்பைச் சேர்ந்த இந்துக்கள் கிறிஸ்தவத்தை தழுவக்கூடாது என்ற அன்றைய திருவாங்கூர் அரசரின் கட்டளையை மீறி மதம் மாறியதால் இவர் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. தேவசகாயம் பிள்ளை இறந்த இடம் இன்று தேவசகாயம் மவுண்ட் என்றும் ஆறல் குருசடி என்றும் அழைக்கப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபை இவருக்கு அருளாளர் பட்டம் வழங்கி நீ மேலும் புனிதர் பட்டம் May 15, 2022 வழங்கப்பட உள்ளது. அந்த புனிதரை பற்றித்தான் இந்த வீடியோ தொகுப்பில் காண இருக்கின்றோம். வாருங்கள், காணலாம். இவருடைய இளமை பருவத்தை பார்த்தோமெனில், மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை இன்றைய குமரி மாவட்டத்தில் உள்ள நட்டாளம் என்னும் கிராமத்தில் 1712 April 23 அன்று நாயர் குலத்தில் பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் நீலகண்டன் என்பதாகும். சிறு வயதிலேயே சமஸ்கிருதம், கலை ஆகியவற்றை படித்து அறிந்தார். பெரியவரானதும் வில்வித்தை, வர்மக்கலைகள், போரிற்கான ஆயுதங்களை பயன்படுத்தும் முறைகளும் படித்தறிந்தார். அதன் பின்னர் இவர் மார்த்தாண்டவர்மாவின் அரண்மனையான பத்மநாபபுரம் கோட்டையில் கருவூல அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். அதன் பின்பு இவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளந்தவிளை அருகே உள்ள நாயர் சமுதாயத்தை சார்ந்த பார்கவி அம்மாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. அவ்வேளையில் அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் நீலகண்டனை மனதளவில் மிகவும் பாதித்தன. இந்நிலையில் 1741 குளச்சல் துறைமுகத்தை பிடிக்க வந்த டச் படைகள் மார்த்தண்டவர்மாவின் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. டச் படைத்தலைவரான கத்தோலிக்க மதத்தைச் சார்ந்த ஃபெனடிக்ஸ் டே டிலனாய் அவருடைய படைகளுடன் சிறைபிடிக்கப்பட்டார். பின்னர் டிலனாய் தமது படையின் ஆலோசகராக மார்த்தாண்டவர்மா நியமித்ததால் அவர் நீலகண்ட பிள்ளையின் நண்பரானார். ஒரு நாள் நீலகண்ட பிள்ளை மிகுந்த கவலையில் இருந்ததை கண்ட டிலனாய் அதற்கான காரணத்தை கேட்டார். அதற்கு நீலகண்டன் தமது குடும்பத்துக்கு சொந்தமான கால்நடைகள் இறந்து போவதும், பயிர்கள் நாசமடைவதும் தொடர்கதையாகி பொருளாதார ரீதியாக பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக தெரிவித்தார். அப்போது திருவிவிலியத்தில், அதாவது பைபிளில் உள்ள யோபுவின் கதையை டிலனாய் சொல்லி நீலகண்டனுக்கு கிறிஸ்தவ மதத்தை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட நீலகண்டன் நாளடைவில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக விருப்பம் கொண்டார். திருநெல்வேலி மாவட்டத்தின் வடக்கன்குளம் கத்தோலிக்க தேவாலயத்தின் பங்கு தந்தையாக பணிபுரிந்த ஜோவானி பத்திஸ்தா புட்டாரி நீலகண்ட பிள்ளைக்கு திருமுழுக்கு வழங்கி லாசர் என்பதற்கு நிகரான தேவ சகாயம் என்னும் பெயரை சூட்டினார். கத்தோலிக்க மதத்திற்கு மாறியதும் தேவசகாயம் பிள்ளை பலரிடமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்து பலரை கிறிஸ்தவ மதத்திற்கு மனம் மாற்றினார். இவரது மனைவி இளந்தவிளை அருகே உள்ள குஞ்சுவீட்டு நாயர் சமுதாயத்தைச் சார்ந்த பார்கவி அம்மாள் அவரும் ஞானப்பூ என்னும் பெயருடன் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவரானார். தேவசகாயம் என்ற பெயருடன் கிறிஸ்தவரான நீலகண்டன் கடவுள் முன்னிலையில் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற உண்மையை நிலைநாட்ட பெரிதும் விரும்பினார். நாயர் குலத்தைச் சேர்ந்த இவர் ஏற்கனவே கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றி வந்த தாழ்ந்த வகுப்பைச் சேர்ந்த மக்களுடன் உறவாடி வந்தார். இதன் காரணமாக உயர்வகுப்பைச் சேர்ந்த மற்ற அரசு அதிகாரிகள் தேவசகாயத்தை வெறுப்புடன் நோக்கினர். உயர்வகுப்பைச் சேர்ந்த இந்துக்கள் கிறிஸ்தவத்தை தழுவக்கூடாது என்ற அன்றைய திருவாங்கூர் அரச கட்டளையை சுட்டிக்காட்டி அவரை மீண்டும் இந்து சமயத்தை ஏற்க வலியுறுத்தினர். அதை புறக்கணித்ததால் தேவசகாயம் மதம் மாறிய விவகாரம் மன்னரிடம் சென்றது. திருவாங்கூர் அரசில் கிறிஸ்தவ மக்களுக்கு பொதுவாக பாதுகாப்பு இருந்தாலும் புதியதாக மதம் மாறுவதற்கு சில தடைகள் இருந்தன. நீலகண்டன் என்கிற தேவசகாயம் உயர்வகுப்பைச் சேர்ந்தவராகவும் அரசு அதிகாரியாகவும் இருந்ததால் அவர் கிறிஸ்தவராக மாறியதை மன்னர் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. தனது மனதை மாற்றிக்கொள்ளுமாறு மன்னர் விடுத்த அழைப்பை தேவசகாயம் பிள்ளை முழுமனதோடு நிராகரித்தார்.
இதனால் ஆத்திரமடைந்த மன்னர் மார்த்தாண்டவர்மா தேவசகாயத்தை சிறையில் அடைக்குமாறு ஆணையிட்டார். இந்த தண்டனை மூலம் அவரை மனமாற்றி கிறிஸ்தவ சமயத்தை கைவிடச் செய்யலாம் என்பது மன்னரின் நம்பிக்கையாக இருந்தது. இவ்வாறாக பல தண்டனைகளை அவர் பெற்றார். பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் தேவசகாயம் கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். இதனால் நம்பிக்கை இழந்த மன்னர் தேவசகாயத்தின் கீழ்ப்படியாமையை அரச துரோகமாக கருதி அவருக்கு மரண தண்டனை விதித்தார். அவரை கொல்லும் முன் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமையும்படி அவரை எருமை மாடு மீது அமர்த்தி பல ஊர்களுக்கு ஊர்வலமாக அழைத்துச் செல்லவும் ஆணையிட்டார். இதையடுத்து அவரது உடல் முழுவதும் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்டது. அவரது கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு கழுத்தில் இருக்கம்பூ மாலை அணிவிக்கப்பட்டு எருமை மாட்டின் மீது பின்னோக்கி அமர வைத்து அவரை ஊர் ஊராக அழைத்துச் சென்றார்கள். தேவசகாயம் பிள்ளை என்று சென்ற இடங்களில் எல்லாம் அவரிடம் ஆசி பெற சென்ற கிறிஸ்தவர்களுக்கு அற்புதங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அவரை கட்டி வைத்திருந்த பட்டுப்போன வேப்ப மரம் ஒன்று மீண்டும் தளிர்த்து வளர்ந்ததாகவும் வரலாறு பதிவு செய்கிறது. இதன் காரணமாக தேவசகாயம் பிள்ளையின் புகழ் மக்களிடையே வேகமாக பரவியது. ஆகவே அவரை இரகசியமாக கொலை செய்து விடுமாறு மன்னரிடம் இருந்து கட்டளை வந்தது. மக்கள் அனைவரும் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் 1752 ஜனவரி 14 குமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் உள்ள காற்றாடி மடையில் தேவசகாயம் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிறகு தேவசகாயம் பிள்ளையின் உடலை காட்டிலேயே எரித்து தீ வைத்து விட்டு சென்றனர் மன்னரின் படை வீரர்கள். சில நாட்களுக்கு பிறகு இது குறித்து அந்த பகுதி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தேவசகாயம் பிள்ளையின் உடல் பகுதிகளை எடுத்துச் சென்று நாகர்கோவிலில் உள்ள கோட்டாறு புனித சவேரியார் ஆலய வளாகத்தில் அடக்கம் செய்தனர். அவரை மறைசாட்சியாக கருதியதாலேயே ஆலய வளாகத்தில் அவருக்கு கல்லறை அமைக்கப்பட்டது. அப்பொழுது கொச்சி மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்த கிளமன்ஸ் ஜோசப் நமக்கொரு மறைசாட்சி கிடைத்து விட்டார் என்று கூறி சிறப்பு வழிபாடு நடத்தியதாக குறிப்புகள் உள்ளன. தேவசகாயம் பிள்ளையின் கல்லறையில் செபித்ததால் பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்ததாக குமரி மாவட்ட மக்கள் கத்தோலிக்க திருச்சபை அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர். இதையடுத்து கிறிஸ்தவ நம்பிக்கையின் பொருட்டே தேவசகாயம் பிள்ளை கொல்லப்பட்டார் என்னும் செய்தி அடங்கிய அறிக்கை அப்போது கொச்சி ஆயராக இருந்த கிளமன்ஸ் யோசப் 1756 ரோமில் திருத்தந்தையிடம் கையளித்தார். லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட அந்த அறிக்கையும் அதன் ஆங்கில தமிழ் மொழிபெயர்ப்புகளும் இன்றும் உள்ளன. அப்பொழுது மறைசாட்சி கண்டு நிறந்த சங்கிலியும் ரோமுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிகிறது. இதுவே அவரை புனிதராக உயர்த்துவதற்கான முதல் முயற்சியாக கருதப்படுகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அருளாளர் தேவசகாயம் பிள்ளையை புனித நிலைக்கு உயர்த்துவதற்கு ஒப்புதல் தெரிவித்து அதிகாரப்பூர்வமான ஆவணத்தில் 2020 பிப்ரவரி 21 கையெழுத்திட்டார். மறைந்த தேவசகாயம் பிள்ளைக்கு 15 மே 2022 அன்று புனிதர் பட்டம் அளிக்கப்படுகிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, மரியே வாழ்க, தேவசகாயம் புகழ் என்றும் ஓங்குக. நன்றி, வணக்கம்.